இன்னொரு பாடலையும் பாடுவோம். At this time, let's serve. இந்த நேரத்துல சகோதரி கிம் அவர்கள் வந்து சாட்சி அளிப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் சிஸ்டர் மீகியோங் கிம். நான் சுவிசேஷம் அறிவிச்சப்ப எனக்கு விசுவாசம் இல்லாத காரணத்தினால எனக்கு கஷ்டமா இருந்த காலத்துல ஆசர் பார்க் அவர்கள் சொல்லுவாங்க, கடைசியா தேவன் தான் ஜெயிப்பார். நான் அந்த தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டப்ப என்னுடைய இருதயத்துல தேவன் கிரியை செய்த நேரம் ஏற்பட்டது. அதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். எனக்கு ஒரு கசின் இருக்காங்க, ஒரு சிஸ்டர். சில மாதங்களுக்கு முன்பாக தான் நான் அவர்களை வந்து அவரோட பேச ஆரம்பிச்சேன். அவர்கள் என்னிடத்துல வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அவங்க பைபிள் செமினார்ல சுவிசேஷம் கேட்டப்ப சொன்னாங்க, நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாலும் நம்ம வந்து விசுவாசத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு வாழணும். எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையை அப்படி சாதாரணமா வாழ முடியும்? அதன் பிறகு என்னால அவங்கள கொஞ்ச நாளைக்கு தொடர்பு கொள்ள முடியல. ஆனா கடந்த முறை இந்த கொரோனா காலகட்டத்துல சபை நிறைய அந்த எஸ்என்எஸ் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் தொடர்ந்து அந்த மாதிரி அதை வந்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். யூடியூப் மூலமா அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்க, மற்றும் சிஎல்எஃப் மற்றும் பைபிள் செமினார் நேரங்களையும் அவங்க சுவிசேஷத்தை கேட்டாங்க. ஒரு நாள் அவங்க சொன்னாங்க, நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். போதகர் பார்க் அவர்கள் வேதத்தை அடிப்படையா வச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு சிறந்த வேலையை பார்க்கிறார். அவர் மிகவும் ஆச்சரியமான ஒருவராக இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
it would be good if she could share with other pastors. நான் இது மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டா நல்லா இருக்கும் நான் நினைச்சேன். I felt like she was feeling burdened, so we didn't have the opportunity. ஆனா அவங்க கொஞ்சம் பாரமா உணர்ந்திருப்பாங்க நான் நம்பறேன். கடந்த வாரம் வரைக்கும் ஈஸ்டர் செமினார் வரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அந்த ஈஸ்டர் செமினார் நேரத்துல பேசினோம். அவங்களும் பிஸியா இருந்தாங்க. She's never inattentive, but because of a slight mistake, she had tripped on her ankles. வழக்கமா அவங்க கீழே எல்லாம் விழ மாட்டாங்க. ஆனா சமீபத்துல ஏதோ ஒரு முறையில அவங்க கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு. நான் சொல்லியிருந்த தேவன் வந்து அவரை சந்திப்பதற்காக ஒரு நேரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்க ஈஸ்டர் செமினார்ல கலந்து கொண்டாங்க. Which goes for preaching. They called me and said that wouldn't it be good if we could preach to her, but I felt like I think she still feels burdened to meet people. But then I had the heart that I preaching session on irukku adula irundha avanga vande neenga avangalukku preach panunga abindra mari sollinaanga na avangala adaitirundappa avanga sonnaanga sister I've been listening sagodariye naan thodarndhu indha mari seidhiye kettirukken யூடியூப் மூலமாகவும் மற்ற எஸ்என்எஸ் மீடியா மூலமாகவும் நான் கேட்டுட்ருக்கேன். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை பரவாயில்ல, ஆனால் மற்ற சில பிரச்சனைகள் மட்டுமா நான் வந்து போதகரை சந்திக்க விரும்புகிறேன்னு அவங்க சொன்னாங்க. அதனால் அவங்க சந்திக்க முடிஞ்சுது. போதகர் அவங்கள பார்த்து கேட்டார், நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்களா? அவங்க சொன்னாங்க, உங்களிடத்திலிருந்து சுவிசேஷத்தை கேட்டப்ப இப்ப நான் வந்து நிச்சயமா இருக்கேன், என்னோட பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கேன். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நொடியும் நான் வாழ்கிறப்ப எனக்கு பல குறைபாடுகள் மற்றும் பலவீனங்கள் போன்றவை இருக்கிறது. நான் வந்து நீதிமான் அப்படின்றத சொல்றதுல எனக்கு தயக்கம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. பாவ மன்னிப்பு மற்றும் நீதிமான் ஆக்கப்படுவதுன்றது வெறும் ஒரு தத்துவ ரீதியாக தான் இருக்கு. போதகர் பார்க்க அவர்கள் ஒரு மணி நேரமாக அவர்களுக்கு பிரசங்கித்தார். அந்த ஈஸ்டர் சர்வீஸ் நேரத்துல அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை பற்றி பேசினாங்க. முப்பத்தெட்டு வருஷ வியாதியஸ்தனை குறித்து சரி, நம்மளுடைய சாட்சியான சிம் பாஸ்டருடைய சாட்சியும் சரி, அதன் பிறகு அவர்கள் உணர்ந்தாங்க. அதன் பிறகு அவங்க சொன்னாங்க, ஓ, விசுவாசம் என்றால் இயேசுவை விசுவாசிப்பது மாத்திரமா? அதன் பிறகு அவங்க அது தெரிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொண்டாங்க. நான் ஒரு பாவி என்ற நிலையில இருந்து தேவனிடத்துல நான் ரொம்ப போராடிட்டு இருந்தேன். அவளிடத்துல நான் பேசுகிறப்ப, நான் ஜெபிக்கிறப்ப என்னுடைய வாயிலிருந்து வருகிற ஒரே ஒரு வார்த்தை என்னதுன்னா, நான் வந்து ஒரு பாவின்னு சொல்லிட்டு. ஆனா அதன் பிறகு நான் வந்து அதன் பிறகு ஜெபிக்கல. ஏன்னா இயேசு என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், இதன் மேல நான் பாவி இல்லை. போதகர் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார். மறுபடியும் வாங்க, போதகர் வந்து அவர்களை சந்திக்கலாம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் நம்புறேன் அவங்க வந்து நிறைய பேரை சந்திச்சு சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க. நான் நம்புறேன் தேவன் அவர்கள் மூலமா தொடர்ந்து கிரியை செய்வாருன்ட்டு நான் என்னோட இருதயத்துல ரொம்ப நம்பிக்கையாக நடந்தேன். அவளுடைய கணவரும் ஒரு போதகர் தான். அவர்கள் எப்படி அந்த கணவர் இடத்துல சுவிசேஷம் அறிவிச்சிருப்பாங்க தெரியல, நான் நம்புறேன் நிச்சயமா அவங்க வந்து for the highest pastor to meet each individual and preach the gospel, but for him to personally come out and preach the gospel personally to me, I feel shit பண்ணி இருக்காங்க. Through the suffering and through the pain.